ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டேரக்ஷன் உருவாக இருக்கிற லால்ஸ்லாம் படத்துடைய ஆடியோ லான்ச் நேற்று நடந்திருக்கு இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெய்லர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்த காக்கா கழுகு கதை பற்றின காண்ட்ரவர்ஸி தளபதி விஜய்க்கும் தனக்கும் உள்ள மரியாதை அண்டர்ஸ்டாண்டிங் பற்றியும் பேசியிருக்காரு என்னோட நண்பர் இசையான இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி அகால மரணமடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா கேப்டன் விஜயகாந்த் கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் சிவப்புக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு அதை கம்யூனிஸ்டுக்கு பயன்படுத்துவாங்க வன்முறைக்கு பயன்படுத்துவாங்க புரட்சிக்கும் பயன்படுத்துவாங்க ஐஸ்வர்யா புரட்சிக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த கதைக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு என் மக சொன்னாங்க அதுக்கப்புறமா விருதுக்காக நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா இது உண்மை கதை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் கதையை கேட்டேன் ரஜினிகாந்தே இந்த படத்தை தயாரிக்கலாம் அவர்கிட்ட இல்லாத பணமா கோடி கோடியாக வச்சுருப்பார் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க பாபா படத்துக்கு அப்புறமா நமக்கு ராசி இல்லை அப்படின்னு படம் தயாரிக்கிறத நிறுத்திட்டேன் நான் ஐஸ்வர்யா கிட்டே நான் அந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் நம்ம வாழ்க்கையில் நண்பர்கள் ரொம்ப முக்கியம் நண்பனுக்கும் எதிரிக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது எதிரி உள்ள ஒன்று வச்சுருப்பான் அவன் பெரிய எதிரியாகிடுவான் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் எனக்கு ஜெயிலர் படம் ஹிட்டான சமயத்தில் அந்த நண்பர் படம் பார்க்க கேட்டார் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு கால் பண்ணேன் உண்மை சொல்லவா பொய் சொல்லவான்னு கேட்டாரு முப்பது சதவீதம் சந்தோஷம் எழுபது சதவீதம் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னாரு எனக்கு வயிறு எரியுது மூணு முடிச்சிலிருந்து இருந்து இப்போ ஜெயிலர் வரைக்கும் எந்த படம் ஹிட் ஆனாலும் உனக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாரு அதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா உனக்கு மேடையில பேசுறதுக்கு யார் இதெல்லாம் எழுதி தராங்கன்னு கேட்டாரு மத நல்லிணக்கம் பத்தி இந்த படம் முக்கியமா பேசிருக்கு மனுஷங்க சந்தோஷமா தான் மதம் உருவாகிச்சு இப்போ நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு பேசிக்கிறாங்க எந்த மதத்தில் உண்மை நியாயம் இருக்கோ அதுதான் சரியாக இருக்கும் ஷூட்டிங்காக திருவண்ணாமலை போனப்போ ஏவா வேலுவோட கெஸ்ட் ஹவுஸில் நான் தங்கினேன் பூலோகத்தோட கைலாசம் திருவண்ணாமலை இந்த படத்தில் செந்தில் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு செந்திலுக்கு எப்பயுமே கவுண்டமணி அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ ஒரு தடவை கால் பண்ணும்போது யார் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு ரஜினி அப்படின்னு செந்தில் சொன்னதும் அவனே முழுசாக காமெடி பண்ணிடுவான் நீ எதுக்குன்னு கேட்டிருக்காரு நான் சொன்ன காக்கா கழுகு கதையை வேறு மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க எனக்கும் விஜய்க்கும் ஏதோ போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது விஜய் என் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த பையன் சின்ன வயசுலேருந்தே நான் விஜய்யை பார்த்துட்டு வரேன் தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் அப்போது விஜயோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் என்கிட்ட வந்து என்னோடய பையன் படிச்சுட்டு வரான் அவனுக்கு நடிப்பு மேலே ஆர்வம் அதிகமாக இருக்குது படிச்சுட்டு வந்து நல்லா நடிக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார் அப்போது நான் விஜய்கிட்ட என்ன சொன்னேன்னா உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டேன் அவரும் முடியும்னு சொன்னார் அதுக்கப்புறமா விஜய் நடிப்புக்கு வந்து உழைப்பால் உயர்ந்திருக்காரு தற்போது விஜய் நல்லா நடிச்சிட்டு வராது மேலும் அரசியலுக்கு வர முயற்சியும் இருக்காரு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தற்போது விஜய்க்கும் எனக்கும் போட்டி அப்படின்னு சொல்றது ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு போட்டி நான்தான் தான் அப்படின்னு விஜய்யே சொல்லியிருக்காரு என்னோட படத்துக்கு நான்தான் போட்டி அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் விஜய்க்கு போட்டியா நான் நினச்சா அது எனக்கு மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்காது அதே போல் என்ன அவர் போட்டியாக நினச்சா அது அவருக்கு மரியாதையாகவும் இருக்காது தயவு செஞ்சு என்னுடைய மற்றும் அவரோட ரசிகர்கள் காக்கா கழுவு கதையை இத்தோடு நிறுத்திக்கிங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு